தம்பி சரியான வெயிலா உங்களுக்கு என்ன சார் ஏசிக்கு கீழே வேலை அதுவும் கவர்மெண்ட் ஜாப் சம்பளம் அதிகம் நீ சொல்றது கரெக்ட் தான் இப்ப எனக்கு மாச சம்பளம் 50000 ரூபா ஆனா அடிப்படை சம்பளம் 20000 ரூபா தான் ஒன்னும் புரியலையே சார் அது அரசு ஊழியர்களுக்கு 17%-லிருந்து 31%-ஆக டிஏவை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது டிஏ அதிகமாகிட்டாங்கப்பா டிஏவா அப்படினா நீங்க கேட்டீங்கல்ல கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்களா எப்படி அதிகமா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டிஏ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓ அப்ப டிஏக்கும் நீங்க வாங்குற சம்பளத்துக்கும் சம்பந்தம் இருக்கா நிறையவே இருக்குப்பா டிஏனா டியர்னஸ் அலவன்ஸ் அகவிலைப்படி இப்ப நம்ம ஊர் பக்கம் பஞ்சப்படின்னு சொல்லுவாங்கல்ல நாட்டோட விலைவாசிக்கு ஏத்தாப்புல அடிப்படை சம்பளத்தோட சேர்த்து கொடுக்கறதான் இந்த டிஏ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2015 ஒரு கிலோ அரிசி 40 ரூபாய்க்கு வித்துச்சு இப்போ 2022 அதே அரிசி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்குது அப்போ நாட்டோட விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குல்ல அதை சமாளிக்கிறதுக்காக வருஷத்துக்கு 2 தடவை டிஏ டியர்னஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க இப்போ சில நேரம் பணம் பற்றாக்குறையினால டிஏ கொடுக்க முடியலனா அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து அரியர் அமௌண்ட்டுன்னு கொடுத்துருவாங்க சரி சார் இப்போ இந்த தடவை 31% டிஏ கொடுக்குறோம் நியூஸில் சொல்கிறாங்க அப்போ இந்த தடவை இவ்வளோ தான் டிஏ கொடுப்போம் அடுத்த தடவை இவ்வளோ % டிஏ கொடுப்போம் எப்படி முடிவு பண்ணுறாங்க அது ஏஐசிபிஐஎன் ஏஐசிபிஐஎன் அசிபின் அசிபினா எப்பா ஏஐசிபிஐஎன் ஆல் இந்தியா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இதை பொறுத்து முடிவு பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு 463 பொருட்களை கணக்கில் எடுத்துக்குவாங்க அதில் பார்த்தீங்கன்னா 39% ஃபுட் ப்ராடக்ட்டு இந்த பால் அரிசி கோதுமை இதெல்லாம் 2016 எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுச்சு இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்குது இதுக்கான டிஃப்ரென்ஸ் ரேஷியோவை கால்குலேட் பண்ணி அதில் வர்ற வேல்யூவை பொறுத்து டிஏ பர்சன்டேஜ் இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 34% டிஏ கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 31% டிஏ கொடுக்குறாங்க ஓ 31% கொடுக்குறாங்களா ஏன் சார் 31%னா உங்களுக்குலாம் எவ்வளோ காசு வரும் தம்பி அது ஒவ்வொருத்தவங்களோட அடிப்படை சம்பளத்தை பொறுத்தும் அவங்க வேலை பார்க்குற கிரேடை பொறுத்து மாறும்ப்பா ஏன் சார் இந்த டிஏலாம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தானா ஆமாப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்க இவங்களுக்குலாம் டிஏ கொடுப்பாங்க மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் டிஏ கொடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது ஆனால் அங்கே டிஏன்னு தனியாக கொடுக்காம மொத்தமாக மாத சம்பளம்னு கொடுத்துட்றாங்க அப்போ ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு டிஏ கொடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது என்ன டிஏன்னு தனியாக கணக்கு பண்ணாமல் மொத்தமாக மாத சம்பளமாக கொடுத்துட்றாங்க ஆ கரெக்டு இப்போ போர்ட்டலில் ஒருத்தர் சர்வராக வேலை பார்க்குறாருன்னா அவருக்கு அடிப்படை சம்பளம் 6127 ரூபா டிஏ 6708 ரூபான்னு ஒரு மாதத்துக்கு மொத்தமாக 12835 ரூபா கொடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது ஆனால் ஒரு ஹோட்டல்லையோ கம்பெனிலேயோ டிஏன்னு தனியாக கணக்கு காமிக்காமல் மொத்த சம்பளமாக கொடுத்துட்றாங்க இப்போ சில ஹோட்டல் கம்பெனியில் நான் மேலே சொன்ன அடிப்படை சம்பளம் கூட கொடுக்கலன்னா மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி அந்த கம்பெனி மேலேயோ இல்லை சம்மந்தப்பட்ட ஹோட்டல் மேலேயோ நடவடிக்கை எடுத்து ஃபைன் போடக்கூட வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் ஃபைன் போட்டுருவாங்க இதெல்லாம் புரியுது ஆனால் ஆரம்பத்தில் உங்களோட சம்பளம் 50000 சொன்னீங்க ஆனால் அடிப்படை சம்பளம் 20000 அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் எப்படி அதிக சம்பளம் கிடைக்குது தம்பி இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த பேஸ்லிப் பாருங்களேன் இதோட மொத்த சம்பளம் 27889 ரூபா ஆனால் அடிப்படை சம்பளம் 19900 ரூபா டிஏ 31% சொன்னேன்ல இந்த அடிப்படை சம்பளத்தில் 31% எவ்வளவோ அந்த அமௌண்ட்டு டிஏவாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் அலவன்ஸு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு ரயில்வே சேவையோட பார்த்தா நைட் ஷிஃப்ட் அலவன்ஸுன்னு அடிப்படை சம்பளத்தோட சேர்த்து அந்தந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ அலவன்ஸ் கொடுக்கறதுனால தான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் வருது அதிகமான சம்பளம் வருது அதிகம் கூட சொல்ல முடியாது அங்கே வேலை பார்க்கறக்கான சம்பளம் கொடுக்குறாங்க பேசாமல் நீங்களும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு வந்துடுங்க ஆமாம் சார் போனால் கவர்மெண்ட் வேலைக்கு தான் பொண்ணு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த குரூப் 4 குரூப் 2 போலீஸ் சர்வீஸ் ஃபயர் சர்வீஸ் எல்லா எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கல ரீசெண்டாக கூட ரேஷன் கடையில் ஆள் எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கு ட்ரை பண்ணி அங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கல அடுத்து வரப்போகிற கவர்மெண்ட் எக்ஸாமாக ட்ரை பண்ணலாம் தான் உங்கள்கிட்ட அட்டஸ்டட் வாங்கலான்னு வந்தேன் கவர்மெண்ட் வேலை மட்டும் கடைசிட்டாக போதும் சார் கடனெல்லாம் அடைச்சி சொந்த வீடு கட்டி குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கேன் கண்டிப்பாக என்னைக்கா ஒரு நாள் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் சார் வரேன் சார் என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா ஆமா எனக்கா உனக்கு தான்